40 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் என்ஆர் ஐயா அவர்கள், மக்கள் முதல்வர், இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதல்வர். ஸோ அவங்களால் மட்டும்தான் இங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை அருமையாக நல்லபடியாக பயன்படுத்தி மக்களோட வளர்ச்சிக்கும் பெண்களோட வளர்ச்சிக்கும் இளைஞர்களோட வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக பாடுபடுவேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் விளைவித்தவங்கள் மாதிரி எங்களுடைய மறைந்த பா சண்முகம் ஐயா அவர்கள், அதே மாதிரி என்னுடைய தந்தை மு சந்திரகாசு முன்னாள் அமைச்சர் அவர்கள், அவங்களோட ஆசையோட இந்த செயல்பாடுகள் நல்லபடியாக செய்வேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் காரணமான எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச என்னுடைய நெடுங்காடு கூட்டுச்சேரி மக்களுக்கும் இந்த இடத்துல எனக்காக உழைத்தவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி நல்லபடியாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்னோடய செயல்பாட்டில் நான் காட்டுவேன். மேடம், என்ன துறை உங்களுக்கு ஒதுக்கப்படுறேன்னு? இல்லை, துறையை பொறுத்த வரைக்கும் ஐயா தான் முடிவு பண்ணணும், என்ஆர் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக எந்த துறை கொடுத்தாலும் அதை நல்லபடியாக செயல்படுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ 40 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பெண் அமைச்சராகிங்க. இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது புதுச்சேரியில். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க, முன்னெடுத்துறீங்க? நான் கண்டிப்பாக என்னுடைய அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கும். என்னுடைய தொகுதிகள்லேயும் சரி, என்னுடைய தொகுதியாக இருக்கட்டும், மற்ற தொகுதிகள்லையும் எங்களுடைய முதல்வர் அவர்கள்கிட்ட என்ஆர் ஐயா கிட்டே கண்டிப்பாக இது சம்மந்தமாக நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். அதிகமான பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்போம். தேங்க்யூ.